அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 42 சைஸ் ப்ளவுஸுக்கு எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக் வந்து கீழே 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து 1.5 இன்ச் வந்து இருக்குது. இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ தான் ப்ளவுஸோட உயரம் வந்து 14 இன்ச் வந்து வைக்கிறேன். 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து 14.5 இன்ச் வந்து நான் வைக்கிறேன். அதையே வந்து கொஞ்சம் தள்ளியும் வந்து வச்சுக்கலாம். இப்போ மார்க் பண்ண ரெண்டையுமே வந்து நம்ம சேர்த்து வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச் வந்து வைக்கிறேன். ஷோல்டர் வந்து 7 இன்ச் வந்து வைக்கிறேன். கழுத்தோட வெட்டுப்பாகம் வந்து நான் 3.5 இன்ச்சில் வந்து வைக்கிறேன். அதாவது ஷோல்டர் வந்து 3.75 வைக்கிறேன். 7ல் 3.75 வந்து ஷோல்டருக்கும், 3.5 இன்ச் வந்து கழுத்தோட வெட்டுப்பாகமும் நான் வந்து வைக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து 6.5 இன்ச் வந்து வைக்கிறேன். இந்த இடத்துல ஷோல்டர் 7ங்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. பார்த்துட்டு அதை ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி மார்பு சுற்றளவு மார்க் பண்ணுறதுக்காக இப்போ 14 இன்ச் உயரம் வச்சு இல்லைங்களா, அதை இங்கே வச்சுட்டு இதிலிருந்து மேலே 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து மார்போட சுற்றளவு வந்து 10.5 இன்ச், அதாவது 42 நாலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு 10.5ங்கிறது வரும். அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இடுப்போட சுற்றளவு இங்கே 10.5ங்கிறப்போ இங்கே 9.5 இன்ச்சு, அது கூட 1/2 இன்ச் டாட்டுக்கு சேர்த்து 10 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் சுற்றளவு வரைகிறதுக்காக 1.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே சேர்த்து லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போது 1.5 இன்ச் தையலுக்காக விட்டதை ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெடி அளவையும் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கலாம். இப்போ ஆம்பூலுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணதை அப்படியே வந்து கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த கர்வ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மேலேருந்து 2 இன்ச்சு சைட்லேருந்து, அதாவது மார்பு சுற்றளவுலேருந்து 1/2 இன்ச் உள்ள தலையும் வந்து வரையணும். இங்கேருந்து 2 இன்ச்சு, இது அப்படியே அளந்து பார்த்துடலாம். நமக்கு 9 இன்ச் அப்படிங்கிறது வந்து வரும். இந்த 9 இன்ச்சுங்கிறத எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து நெக்கோட அகலம் 3.5 இன்ச்சு, உயரம் வந்து நான் 9 இன்ச் வந்து வைக்கிறேன். 9ங்கிறதுக்கு 9.5 இன்ச் வைக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட வெட்டுப்பாகம் 3.5 இன்ச்சுங்கிறதையும் மார்க் பண்ணலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நெக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து அப்படியே ரவுண்ட் நெக்கு யூ மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு யூ மாதிரி வேணான்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக, அதாவது 1 இன்ச் 1.5 இன்ச் வச்சு ரவுண்டு வரைஞ்சிங்கன்னா ரவுண்டு வந்து வரும். இப்போ பேக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதோட அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா, ஷோல்டர் 7 இன்ச்சு, அதில் 3.75 இன்ச்சுங்கிறது ஷோல்டர், அதில் 3.75 இன்ச்சுங்கிறது தையலுக்காக போயிடும். ரெடி அளவு வந்து 3 இன்ச் வந்து இருக்கும். இப்போ 7ல் 3.75 போச்சுன்னா மிச்சம் 3.5 இன்ச்சுங்கிறது வந்து கழுத்தோட வெட்டுப்பாகும். அதே மாதிரி நெக்கு வந்து 9 இன்ச்சு, இந்த முதுகு பகுதி வந்து 5 இன்ச்சு வந்து வரும். இதையும் கூட்டும்போது நமக்கு 14 இன்ச் அப்படிங்கிறது உயரம் வந்து வரும். இந்த 1/2 இன்ச் வந்து இருக்கு இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச் வந்து இந்த 1/2 இன்ச்சை தான் நம்ம இது 9.5 இன்ச்சு சேர்த்துருக்கோம். இங்கேருந்து 1/2 இன்ச் வந்து சேர்ந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், 5.5 இன்ச் வந்து இருக்குது. இதில் 1/2 இன்ச்சுங்கிறது உள்ளே போயிடும். அதே மாதிரி இதில் 9.5 இருக்குது, இதுலேயும் 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடும். அப்போ நமக்கு ரெடியில் வந்து 14ங்கிறது வந்து கிடைக்கும். மார்பு சுற்றளவு வந்து 10.5 இன்ச் வச்சுருக்கோம், ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஆம்ஹோலோட உயரம் 6.5 இன்ச்சு, இடுப்போட சுற்றளவு வந்து 10 ப்ளஸ் 1.5 இன்ச்சு டாட்டோட சேர்த்து. இப்போ டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு, 10ல் பாதி 5 இன்ச்சு. இந்த 5 இன்ச்சு மார்க் பண்ணதுலேருந்து மேலே 3.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதில் அப்படியே ஒரு லைன் வந்து போட்டுடலாம்.
அதே மாதிரி டாட்டுக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டாட்டுக்கு ஹாஃப் இன்ச் வந்து விட்டுருக்கோம், அந்த ஹாஃப் இன்ச் அளவுக்கு டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த உயரம் வந்து 3.5 இன்ச்சு சரிங்களா. இப்போ நம்ம பேக் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கைப்பகுதியிலையும் வந்து நமக்கு ஹாஃப் இன்ச் வந்து தையலுக்காக போயிடும். அதே மாதிரி நெக்குக்கிட்டேயும் 1/2 இன்ச் வந்து நமக்கு தையலுக்காக போயிடும். சரிங்களா, நம்ம தையலுக்காக போகிற பகுதியெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். தனியாக உள்ளே இருக்கிறது தான் வந்து நமக்கு ரெடி அளவு. பேக்கோட லென்த் வந்து 14 இன்ச்சு, மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு, ஷோல்டருக்கு கீழே 1.5 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு, மார்பு சுற்றுல வந்து 1.5 இன்ச்சு, அது கூட 1.5 இன்ச் வந்து தையலுக்காக வந்து சேர்த்துருக்கோம். அதாவது இதுதான் வந்து தையலுக்கான 1.5 இன்ச்சு. அது மாதிரி கீழே இதுவும் வந்து 1.5 இன்ச்சு சரிங்களா. ஆம் ஹோல் வந்து 6.5 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு, அதில் 3.75 இன்ச் வந்து ஷோல்டருக்கு, 3.5 இன்ச் வந்து கழுத்தோட வெட்டுப்பாகம். நெக்கோட உயரம் வந்து 9 இன்ச்சு, முதுகு பக்கம் வந்து 5 இன்ச்சு, 9+5=14 இன்ச்சுங்கிறது தான் ஹைட்டு. அடுத்து டாட்டோட உயரம் வந்து பேக்கோட சுற்றளவில் 1/2, அதிலிருந்து 3 இன்ச்சு உயரம் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து கை வந்து கட் பண்ணலாம். கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 7 இன்ச் வந்து சுற்றளவு வந்து வைக்கிறேன். 7+1.5 சேர்த்து நம்ம 8.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் வந்து உயரம் வந்து வைங்க. நார்மலாக 6 இன்ச் அப்படிங்கிறது சரியாக வந்து இருக்கும். ஷார்ட்டாக இருக்காங்கன்னா 5.5 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 6 இன்ச்+1/2 இன்ச் கை ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் வேணும் இல்லைங்களா, அதோட சேர்த்து 6.5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதே 6.5 இன்ச் அப்படிங்கிறத மேலேயும் மார்க் பண்ணலாம். இது ரெண்டையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா, இப்போ இங்கே நம்ம 7 இன்ச் வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 8 இன்ச்சு வைக்கணும். 1 இன்ச் வந்து நம்ம சேர்த்து வைக்கணும், கையோட சுற்றளவுலேருந்து 1 இன்ச்சு சேர்த்து வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி மேலே இருந்து 3 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த 3 அப்படிங்கிறது வந்து நார்மல் சரிங்களா. இப்போ இதுக்கும் இதுக்கும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதாவது ஆம் ஹோல் மார்க் பண்ணதுக்கும் கையோட மேல் பகுதியிலையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி சைடில் 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக. இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது கீழே வந்து 1.5 இன்ச்சு, சைடில் வந்து 1.5 இன்ச்சு, இது வந்து தையலுக்காக சரிங்களா. இப்போ இதில் வந்து நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு வந்து வரையலாம். இந்த ஆம் ஹோல் ரவுண்டு வந்து வரைகிறதுக்கு இந்த அளவு வந்து அளந்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 8.5 இன்ச் வந்து இருக்குது. இந்த 8.5 இன்ச்சில் 1/2 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 8.5 வந்து பகுதி வந்து 4.5 இன்ச் வரும், அதை வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். அது மாதிரி இதில் பகுதி இருக்கு இல்லைங்களா, இங்கேயும் இதுவும் 4.5 இன்ச் இருக்குது. இதில் பகுதி பார்த்திங்கன்னா 2.1 அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அதையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து வரையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இருந்து சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதிலிருந்து மேல் ஆஃப் கீழ் ஆஃப் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 1, 2, 3, 4 இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த 3வது பாயிண்ட்லேருந்து 4வது பாயிண்ட்டுக்கு இந்த மாதிரி வளைச்சி வந்து போடுங்க. இது வந்து ஃபீஸ் கட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் போடும்போது நமக்கு ஆம் ஹோல் கிட்ட சுருக்கம் வந்து வராமல் இருக்கும். அதே மாதிரி கீழேயும் வந்து வரைஞ்சிக்கலாம் சரிங்களா. இதை வந்து இது கூட அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது அளவு வந்து குறிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு 6,
மேலே ஜாயின் பண்ணுறதுக்காக ஹாஃப் இன்ச்சு சேர்த்து 1/2 இன்ச் வச்சுருக்கோம். கீழே வந்து 1.5 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். மேலே இருந்து 3 இன்ச் வந்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து 1/2 இன்ச்சில் 3 இன்ச் போயிடுச்சுன்னா இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வந்து இருக்கும். அதே மாதிரி சுற்றளவு வந்து 7 இன்ச் வந்து வச்சுருக்கோம். ஆம்பூல் வரைகிறதுக்காக நம்ம இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச் வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு பேக் பீஸில் வந்து 9 இன்ச் வந்து வந்தது. இதுலேயும் அதே 9 இன்ச் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக 9 இன்ச் வந்து வருது. சுற்றளவு வந்து 9 இன்ச். இப்போ நம்ம கை வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா, இப்போ நம்ம கை வந்து கட் பண்ணிட்டோம். ஏற்கனவே நம்ம பேக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம பேக்கு கை கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேக் வந்து எடுத்து போடலாம். பேக் என்ன அளவோ அதே தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் வைப்போம். இதில் கீழே 1.5 இன்ச் வந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுடலாம். இப்படி மடிக்கும்போது நமக்கு ரெடி அளவு மட்டும்தான் இருக்கும். அப்போது அதை வந்து கீழே வச்சுட்டு நான் சுற்றிலும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே ஷோல்டர், அதே மாதிரி ஆம்பூல் சைடும் வந்து வரைஞ்சிக்கலாம். அது மாதிரி ஆம்பூல் சைடில் மட்டும் ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுங்க. எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அதிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுருங்க. பேக் வந்து நமக்கு லைட்டாக க்ராஸாக வரும், ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே டாட் பிடிக்கும்போது நமக்கு சைடில் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஃப்ரண்ட் பேக் மாதிரியே ஃப்ரண்ட்டும் வந்து க்ராஸாக கட் பண்ணக்கூடாது. பேக் வந்து க்ராஸில் இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்கும் வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக்கை விட 2 இன்ச் மேலே வைக்க சொல்லி சொல்லியிருக்கோம். இப்போ பேக் வந்து 9 இன்ச் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து 7 இன்ச் வந்து வரும். நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா 7 இன்ச் வந்து வரலாம். கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காங்கன்னா நம்ம 1/2 இன்ச் வைக்கலாம். இல்லை நல்லா போய் ஷார்ட்டாக இருக்காங்க ஆனால் 42 இன்ச் மார்பு சுற்றுலை வருதுன்னா நீங்கள் 6 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் மட்டும் 1/2 இன்ச்சுக்கு வந்து வைக்கலாம். நல்லா ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 7 இன்ச் வைக்கலாம். ஷார்ட்டாக இருக்காங்கன்னா 1/2 இன்ச்சே போதுமானது. அதனால் பேக் 9 வச்சோம் இல்லைங்களா, அதிலிருந்து 2.5 இன்ச் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போது பேக் வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்காங்கன்னா நம்ம 7 வைக்கலாம், இல்லைன்னா நம்ம 1/2 வச்சா போதுமானது. அவங்க ஹைட்டை பொறுத்து நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டில் 1/2 இன்ச் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. பேக் வந்து நம்ம 10.5 இன்ச் வச்சோம் இல்லைங்களா, இதில் 11 இன்ச் வந்து எடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்து 1/2 இன்ச் வந்து ஆம் ஹோல் வரைகிறதுக்கு உள்ளே தள்ளி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது ஃப்ரண்ட்டு மட்டும். நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சது வந்து இது வந்து பேக்கோட அளவு, இதுதான் வந்து ஃப்ரண்ட்டோட அளவு. இப்போ உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 14 இன்ச்சுங்கிறது நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஹைட்டாக இருக்காங்கன்னா 14 ஓகே, ஷார்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் 13, 13.5 வந்து வைக்கலாம். நான் வந்து 14 இன்ச் இதுக்கு வைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து மேலே 1/2 இன்ச் வந்து நான் கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக விட்டுட்டேன். விட்டுட்டு 4+1 5 வந்து மார்க் பண்ணுறேன். நீங்கள் மேலே இருந்து அதாவது நெக்கோட லைன்லேருந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா 5.5 இன்ச் வந்து வைங்க. 1/2 இன்ச் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் வந்து வராது. அதனால் நீங்கள் டோட்டலாகவே 5 இன்ச் வச்சாலும் ஒன்றும் தப்பில்லை. அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச் + 1 இன்ச் 6 இன்ச் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் சேர்த்து லைன் போடணும்.
இந்த பாயிண்ட் எங்கே குறிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 42 இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு 4.5 இன்ச் வரும், அதாவது 4.2 அப்படிங்கிறது வரும். அது கூட இன்னும் ஒரு 1/2 இன்ச் சேர்க்கும்போது நமக்கு 4.5 இன்ச் வந்து வரும். அந்த 4.5 இன்ச்சை தான் நம்ம இங்கே வந்து மார்க் பண்ணணும். கரெக்டாக 4.5 இன்ச் வந்து இருக்குது, அதனால் நம்ம அதையே வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நெக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். நெக்கு வந்து அதே ரவுண்டுக்கு வரையலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கட் பண்ணிட்டோம். அடுத்து டாட்டுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த 4.5 இன்ச் அப்படிங்கிறது இங்கே வந்து மார்க் பண்ணலாம். அதாவது ஃப்ரண்ட்டில் இருந்து சென்டர் வரைக்கும் 4.5 இன்ச்சு, கீழே இருந்து 3.5 இன்ச்சு அல்லது 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சில் இருந்தால் போதுமானது. நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா 10.5 வச்சுக்கலாம். நம்ம வந்து 10.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ 10.5 இன்ச் வைக்கிறோன்னா கீழே வந்து நமக்கு 3.5 இன்ச்சு வந்து கிடைக்குது. இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ டாட் வந்து எல்லாருக்குமே 1.5 இன்ச்சுங்கிறது நார்மல் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த 1.5 இன்ச்சுங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அதிகமாக வைக்கிறதுனா ஆளை பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம நார்மலாக 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது போதும், இல்லை 1.75 கூட வைக்கலாம். நான் வந்து 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இது பத்தலைன்னா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம இப்போ பேப்பர் கட்டிங் தான் போடுறோம். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அவங்கள பொறுத்து நம்ம வந்து இதை மாற்றிக்கலாம் சரிங்களா. அடுத்து ஃப்ரண்ட் டாட்டு. ஃப்ரண்ட் டாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 இன்ச்சு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த 5 வந்து பாதி 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சு கீழேருந்து நான் 2.5 இன்ச்சு வந்து வைக்கிறேன். இந்த 2.5 இருந்து இந்த அளவு வந்து 2.5 வந்து வைக்கலாம், இல்லைனா 2.75 கூட வைக்கலாம். நான் வந்து 2.75 இன்ச்சுங்கிறத வைக்கிறேன், ஏன்னா இது 4.5 இன்ச்சுங்கிறப்ப இந்த கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதையும் வந்து நம்ம ஒரு லைன் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த இடத்துல டாட்டுக்காக நம்ம 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி டாட் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து செகண்ட் டாட்டு, இது ஃபஸ்ட் டாட்டு, இது ரெண்டும் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ 3வது டாட்டுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, இந்த கார்னரை வந்து இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து மடித்து விடுங்க. இப்போ இந்த கார்னரில் வந்து நம்ம கரெக்டாக மடிச்சிருக்கோம். இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும், இந்த மாதிரி வந்து வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, இதை அப்படியே லைட்டாக இப்படி திருப்புங்க. இந்த இடம் இந்த மாதிரி வரணும் சரிங்களா. இந்த பீஸ் கூட இந்த பீஸ் வந்து இப்படி கரெக்டாக வந்து இருக்கணும், அந்த அளவு இங்கே வந்து மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிலிருந்து இந்த கார்னருக்கும் நம்ம கரெக்டாக வந்து பிடிக்கணும். நம்ம கிளாத் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு சரியாக வந்து வரும். இப்போ இங்கேருந்து நம்ம லைன் வந்து போடலாம். சரிங்களா, இது வந்து 3வது டாட்டு. இப்போது இதுக்குரிய ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது சரிங்களா. இந்த கேப்பு 2 இன்ச்சு வந்து இருக்குது. இது நார்மலாக 1.5 இன்ச்சு இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கோம், பட் ப்ளவுஸ் சைஸ் வந்து பெரிய சைஸ் அப்படிங்கிறப்போ நம்ம 2 இன்ச்சு கேப் இருக்கலாம். இப்போ நார்மலாக 36 வரைக்குமே நீங்கள் 1.5 இன்ச்சு வைங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் வந்து ஜாஸ்தியாக வந்து வைக்கலாம். இப்போ நம்ம டாட்டும் வந்து மார்க் பண்ணிட்டோம். இதில் அளவுகள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டருக்காக நமக்கு போயிடும். அது மாதிரி கீழேயும் வந்து 1/2 இன்ச்சு வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக போயிடும். சரிங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டிலையும் கழுத்து பகுதியிலையும் 1/4 இன்ச்சு வந்து போயிடும். ஃப்ரண்ட்டில் வந்து 1/4 இன்ச்சு நம்ம பட்டன் பட்டி, அதாவது ஹூக் பட்டியும் வி பட்டியும் வந்து தைச்சிருவோம். அதுக்காக 1/2 இன்ச்சு வந்து வரும். அது மாதிரி கழுத்தில் வந்து 1/4 இன்ச்சு நம்ம பீஸ் கொடுத்து திருப்பிடுவோம், அதுக்காக 1/4 இன்ச்சு.
மேலையும் கீழையும் வந்து ஆஃப் ஆஃப் இன்ச்சு. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கை ஜாயின் பண்ணுறதுக்காக நமக்கு ஆஃப் இன்ச் வந்து போயிடும். இந்த ஆர்ம் ஹோலோட சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 இன்ச் வந்து வச்சுருந்தோம். இப்போ 9 இன்ச் அப்படிங்கும்போது நமக்கு 18 இன்ச்சு வந்து வரும். உங்களால் நேரடியாக அளவு எடுக்க முடியுது அப்படின்னா அவங்களோட ஆம்ஹோல் சுற்றளவு வந்து அளந்து பாருங்கள். 18 இன்ச்சு வருது அப்படின்னா நம்ம இந்த ஆம்ஹோலோட உயரம் 6.5 இன்ச்சு வச்சது ஓகே. அதே இது கம்மியாக தான் வருது, இப்போ 16-17 தான் வருது அப்படின்னா நம்ம இந்த ஆம்ஹோலோட உயரத்தை வந்து குறைச்சிக்கலாம். அப்படி ஆம்ஹோலோட உயரம் நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவு வந்து அதிகப்படுத்திக்கோங்க. ஆம்ஹோலோட உயரம் எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இந்தளவு வந்து குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து தையலுக்காக போக வேண்டிய பகுதி. அப்போ இதில் ரெடி அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 13+1 மேல் ஆஃப் கீழ் ஆஃப் போயிடும். அப்போ மொத்தம் வந்து 14 இன்ச்சு வந்து நம்ம ஹைட் வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி நெக்கு வந்து நம்ம 6.5 இன்ச்சு தான் வச்சுருக்கோம். நல்லா ஹைட்டாக இருக்காங்கன்னா 7 வரைக்கும் வைக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 4+1 5 வந்து வச்சுருக்கோம். அது மாதிரி சைடில் 5+1 6 வந்து வச்சுருக்கோம். சரிங்களா, இந்த டாட்டோட உயரம் 3.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 இன்ச்சு வந்து வரும். 3.5 இன்ச்சில் 1/2 இன்ச் வந்து கீழே தையலுக்கு போயிடும். அப்போ ரெடி அளவுங்கிறது வந்து 3 இன்ச்சு தான். அடுத்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணலாம். இப்போ பட்டி கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெஷர்மெண்ட்டு. இப்போ பேக்கோட அளவு நம்ம 14 இன்ச்சு எடுத்தோம் இல்லைங்களா. 14 இன்ச்சுங்கிறது ப்ளவுஸோட உயரம். இப்போது பட்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் இந்த இடம் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த பட்டியோட ஹைட் வந்து நம்ம எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னிங்கன்னா இப்போ இந்த 14 இன்ச்சில் இந்த நெக்கோட அளவு 6.5 இன்ச்சு சரிங்களா. அதை வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 7.5 இன்ச்சு வந்து கிடைக்குமா. 7.5 இன்ச்சு எழுதிக்கோங்க. இந்த 7.5 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. இந்த 7.5 இன்ச்சில் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம 4 இன்ச்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா. தையலுக்கு 1 இன்ச் சேர்த்ததெல்லாம் விட்டுருங்க, ரெடி அளவு மட்டும்தான். ரெடி அளவு வந்து 4 இன்ச்சு. அந்த 4 அப்படிங்கிறத இங்கே வந்து எழுதுங்க. அப்போது 7.5 இன்ச்சில் 4 இன்ச்சு போடுச்சுன்னா மிச்சம் 3.5 இன்ச்சு வந்து நமக்கு வரும். இப்போ இந்த 3.5 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம பட்டியோட உயரமாக வைக்கலாம். பட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக, அதாவது 14 இன்ச்சு அப்படிங்கிறப்ப இந்த 3.5 பதிலாக நம்ம 3 இன்ச்சு வந்து எடுக்கலாம். அதாவது ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வர பட்டி வந்து சின்னதாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது நம்ம 3 இன்ச்சுங்கிறது நார்மல், 3.5 இன்ச்சு வேணும்னா எடுக்கலாம், அதுவும் வந்து தப்பில்லை. நான் வந்து 3 இன்ச்சு வந்து எடுக்கிறேன். இப்போ அதே மாதிரி சைடு பட்டி இந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகும் இல்லைங்களா, இந்த பட்டிக்கு அளவு வந்து பார்க்கலாம். அதுக்கும் வந்து பேக்கோட அளவு 14 எழுதிக்கலாம், 14 எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்புலோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6.5 இன்ச்சு வந்து வச்சுருந்தோம். அந்த 6.5 இன்ச்சுங்கிறத இங்கே வந்து மைனஸ் பண்ணிடலாம். அப்போது நமக்கு 7.5 இன்ச்சு வந்து கிடைக்கும் சரிங்களா. இந்த 7.5 இன்ச்சுங்கிறத வச்சுக்கலாம். இந்த 7.5 இன்ச்சு கூட இந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம 5 இன்ச்சு வந்து வச்சுருக்கோம். அந்த 5 இன்ச்சுங்கிறத மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சுங்கிறது ஜாயிண்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம விட்டது, ரெடி அளவுங்கிறது 5 தான். அதை வந்து மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 2.5 இன்ச்சு வந்து கிடைக்கும் சரிங்களா. இந்த 2.5 இன்ச்சு அப்படிங்கிறது தான் வந்து சைடு பட்டியோட உயரம். ஃப்ரண்ட்டில் 3.5, சைடில் வந்து 2.5. இந்த ஃப்ரண்ட்டில் 3.5 அப்படிங்கிறத நம்ம 3 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே 3, இங்கே 2.5. நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம ஃப்ரண்ட்டு 3 சைடு 2.5 தான் வைக்கிறோம் இல்லைங்களா, அதே அளவு தான் இதுவும். இது எப்படி வருது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன கால்குலேஷன். சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே 2.5 வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பட்டியோட அளவு வந்து மார்க் பண்ணலாம். இப்போ இதில் பட்டியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா பேக் வந்து நம்ம 9.5 இன்ச்சு எடுத்திருந்தோம், 2 இன்ச்சு வரைக்கும் நம்ம சேர்க்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து ஹூக் பட்டி வைக்கிற 4 இன்ச்சு போயிடும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துக்கலாம். அப்போ 11.5 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட்டு வந்து 3 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். கீழே 1/2 இன்ச் தையலுக்கு, மேலே 1/2 இன்ச் வந்து தையலுக்கு. அப்போ ரெடி அளவு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு தான். அதே மாதிரி சைடில் வந்து 2.5 இன்ச்சு, 2.5 1 இன்ச்சு வந்து தையலுக்காக சேர்த்துக்கலாம். மேல் ஆஃப் கீழ் ஆஃப் வந்து தையலுக்கு போயிடும். அப்போ நமக்கு ரெடி அளவு வந்து 2.5 கிடைக்கும். அதே மாதிரி சென்டரும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி 3 இன்ச்சு. இது வந்து நீங்கள் சென்டரில் வந்து எடுக்காதீங்க,
சென்டருக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது இதிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்டர் இங்கே வரும், நான் வந்து அதிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் வரும்போது தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு கூட வச்சு ஜாயின் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டோட கிராஸோட வளைவும் பட்டியோட வளைவும் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 1/2 இன்ச் வந்து தையலுக்காக போயிடும். அது மாதிரி மேலேயும் 1/2 இன்ச்ங்கிறது தையலுக்காக போயிடும். சரிங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 1/4 இன்ச் வந்து நமக்கு ஹூக் பட்டி வைக்கும்போது போயிடும். அப்போ ரெடி அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 9.5 இன்ச். அது நேர் நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போது சைடில் இது வந்து ஒரு 1.25 இன்ச் இருக்கும், அது சைடில் வந்து தையலுக்காக இருக்கட்டும். 9.5 + 2 11.5 இன்ச் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து 3 + 1 = 4 எடுத்திருக்கோம். அது மாதிரி சைடில் 2.5 + 1 = 3.5 இன்ச் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, இதான் வந்து பட்டியோட அளவு. இப்போது இது வந்து ஃப்ரண்ட்டு கூட இப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1/4 இன்ச்சும் பட்டியோட 1/4 இன்ச்சும் உள்ளே வந்து போயிடும். உங்களுக்கு இந்த கர்வ் வந்து நான் கொஞ்சம் முன்னாடி ஏன் வரைய சொன்னேன்னா இதுக்காக தான். இப்போ இது கூட வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த கர்வ் லைன் வந்து கரெக்டாக இங்கே வந்து நமக்கு சீட் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு ஜாயின் ஆகும். அப்போ இது வந்து நம்ம டாட் பிடிக்கும்போது இந்த இடத்துல வந்து இங்கேருந்து தான் வந்து நமக்கு ஜாயின் ஆகும் இல்லைங்களா. இது வந்து உள்ளே போயிடும், இதுக்கு வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின்ட் ஆகாது. அப்போது திரும்பி அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் வரும், திருப்பி இந்த பாயிண்ட் எங்கே வரும்னா இங்கேருந்து வரும். இங்கேருந்து நம்ம இப்படி வச்சு தையல் வந்து போடுவோம். அதுக்காக தான் இப்போது நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். 42 இன்ச் சைஸுக்கு நமக்கு என்னென்ன அளவுகள் வேணுமோ அதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அதில் ஆன்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்களும் ஈஸியாக பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.